வணக்கம். உங்களிடை வந்து உயர்ந்தோ தொட விளங்கி எங்குளி நீ ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவாத்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. பூடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கிழல் போற்றின் ஆடிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றின் வாடி திருநாவலூர் வந்துண்டற்பதம் போற்றின் ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றின். தமிழகத்தில் இருக்கின்ற கோயில்கள் எல்லாம் சித்தாந்த கோயில்கள், சிவனியத்திலே சித்தாந்த கோயில்கள் என்று சொல்லுவார்கள் காசுப்பிள்ளை அவர்கள். தமிழர் சமயத்திலே மிக தெளிவாக சொல்லுகின்றார், உலகத்திலேயே அதிகமான திருக்கோயில்கள் இருக்கின்ற இடம் காவிரி கரை, சோழ வளநாடு. சோழ வளநாடு சோறுடைத்து என்று சொல்லுவார்கள். சோறு என்றால் பிறவாமை என்று பொருள் உண்டு. பிறவாமைக்கு வழிகாட்டுகின்ற திருத்தலங்கள் உலகத்திலேயே காவிரி கரையில் அதிகமாக இருப்பதனாலேதான் சோழ வளநாடு சோறுடைத்து என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திருக்கோயில்களையெல்லாம் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை, தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை நிர்வாகம் செய்கின்றது. இதில் சிவனிய கோயில்கள், மாலிய கோயில்கள், ஒரு சில சமண பௌத்த கோயில்கள் உண்டு. இந்த சைவ சமயத்தை சார்ந்த கோயில்கள் எல்லாம் சித்தாந்த கோயில்களாகும். அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சித்தாந்த வழிமுறைகள் தான் அதில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்து சமயத்தினுடைய அந்த அறநிலைய ஆட்சித்துறையினுடைய வருமானம் எல்லாம் பல்வேறு காரணங்களால் பல்வேறு நிலைகளில் செலவழிக்கப்படுகின்றது. அந்த நிலைகளை எல்லாம் எதிர்காலத்திலே மாற்றி அமைக்க வேண்டும். இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்குட்பட்ட கோயில்களுடைய வருமானம் எல்லாம் அறநிலையத்துறைக்கு மட்டுமே செலவழிக்கப்பட வேண்டும். அந்த நிலை தமிழகத்தில் முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இன்னொன்று, அந்த வருமானத்தை கொண்டு தமிழகத்திலே கல்லூரிகள், மருத்துவமனைகள், திருமுறை பாடசாலைகள் இவைகள் எல்லாம் திருக்கோயில் வருமானத்தை கொண்டு உருவாக்கப்பெற வேண்டும். பல மண்டலங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய கோயில் இருக்கிறது என்றால் அந்த பெரிய கோயில் வருமானத்தை கொண்டு மற்ற கோயில்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய நிலையில் அவற்றையெல்லாம் நாம் சீர்திருத்தி வைக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அறநிலைய ஆட்சித்துறையினுடைய வருமானம் பிற துறைக்கு செல்லக்கூடாது. இன்னொன்று, திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களில் காடுகள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. விளக்கரிப்பதற்காக இலுப்பை மரங்கள், தோப்புகள் எல்லாம் வைத்திருந்தார்கள் பழங்காலத்தில். அது கிட்டத்தட்ட 69 என்று நினைக்கிறேன். அந்த நிலையில அந்த மரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. திரும்பவும் அந்த இடங்களில் குறுங்காடுகளை உருவாக்க வேண்டும். குறுங்காடுகளை உருவாக்கி அதுவும் பால் சத்து உள்ள மரங்கள், இப்ப இலுப்பை மரம் இருக்கிறது என்றால் அது பால் சத்து உள்ள மரம். அந்த மரம் நிலத்தில் தண்ணீரை தேக்கி பிடித்து வைத்திருக்கும். மற்றொன்று, கோயிலுக்கு வேண்டிய எண்ணெய் அந்த இலுப்பை மரத்திலே இருந்து நாம் உருவாக்கிக் கொள்ள முடியும். இலுப்பை எண்ணெய் வந்து விளக்கு எரிப்பதற்கு மட்டுமல்ல, இலுப்பை எண்ணெய் என்று சொல்லுவார்கள், பலகாரம் செய்ய முடியும். அந்த இலுப்பை தோப்புகளை எல்லாம் மீண்டும் நாம் திருக்கோயில் நிலங்களில் நாம் உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நிலம் பண்படுவதற்கும் குறுங்காடுகள் உருவாகி மழை பொழிவதற்கும் திருக்கோயிலுக்கு விளக்கரிப்பதற்கும் மற்றும் பல்வேறு நிலைகளுக்கு எண்ணெய் கிடைப்பதற்கும் அது ஏதுவாக அமையும். பழங்காலத்தில் ஒரே காலத்தில் ஞானசம்பந்த மடங்கள், வீரசைவ மடங்கள், கோயிலில் இருந்த திருக்கை கொட்டி மண்டபங்கள் இவையெல்லாம் இடிக்கப்பட்டது. குகையிடி கழகம் என்று ஒன்று நடந்ததாகவும், அந்த காலகட்டத்தில் தமிழுக்காக ஞானசம்பந்த பெருவார் இருந்து போராடினார் என்பதற்காக ஞானசம்பந்தருடைய மடங்களையும், ஜாதியே இல்லாத லிங்கதாரணம் செய்துவிட்டால் அவர்கள் லிங்காயத்தார்தான், அந்த லிங்கதாரணம் செய்து சாதி மறுக்க பெற்ற வீரசைவ மடங்களையும் திருக்கோயில்களில் இருந்த திருமுறை கல்வெட்டுகள், திருமுறை சுவடிகள் வைக்கின்ற இடம், அதற்கு திருக்கை குட்டி மண்டபம் என்று பொருள். ஒவ்வொரு கோயிலையும் அது உண்டு. அந்த திருக்கை குட்டி மண்டபத்தையும் குகையடி காலத்தில் ஒரு சேர எடுத்திருக்கிறார்கள். அந்த திருமுறை கல்வெட்டுகளை மீண்டும் வைக்கவும், திருமுறை சுவடிகளை அங்கே வைக்கவும், ஒவ்வொரு கோயிலிலும் திருக்கை கொட்டி மண்டபங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும். இந்த நிலையெல்லாம் மீண்டும் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். மற்றொன்று,
இந்த அர்ச்சனை தமிழில் அர்ச்சனை செய்கின்ற வழக்கம் மக்கள் மத்தியில் பரவலாக உருவாகவில்லை. அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அர்ச்சனமா அல்லது அது மறுக்கப்படுவதா என்பது தெரியவில்லை. இந்த தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதும் நாம் நோக்கமாக கொண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் சேர்ந்து துவக்கி அதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்த அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுகின்றோம். அடுத்து இந்த பழனி கோயில், அந்த பழனி கோயில், அந்த கோயிலில் வழிபாடு செய்த பண்டாரங்கள் எல்லாம் திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் ராமப்பையன் என்பவர் தலைமை அமைச்சராகவும் படைத்தளபதியாகவும் இருந்த காலத்தில் அவர்களை எல்லாம் நீக்கி இருக்கிறார். அந்த பண்டாரங்களை எல்லாம் மீண்டும் பழனி முருகன் கோயிலில் வழிபாடு செய்வதற்கு அவர்களை மீண்டும் அமர்த்த வேண்டும். அதுபோல தற்காலத்திலே கூட 10 ஆண்டுகளுக்குள்ளாக ஏறத்தாழ விருத்தாசனம் அருகிலே இருக்கிற கொளஞ்சியப்பர் கோயில் என்ற கோயிலில் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் வழிபாடு ஏற்றியிருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்களை மாற்றி இருக்கிறார்கள், மற்றவர்களை கொண்டு வந்து வழிபாட்டுக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையை மாற்றி மீண்டும் வழிபாடு செய்த மக்களை அங்கே வழிபாடு செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும். மற்றொன்று, சித்தாந்த நெறியானது பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த சித்தாந்த நெறிக்குரிய கோயில்கள்தான் தமிழகத்தில் இருக்கின்ற சிவனிய கோயில்கள் எல்லாம். இந்த சித்தாந்த முறையை, சித்தாந்த கருத்துக்களை நெறிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கோயில் வழிபாடுகள் அமைய வேண்டும். ஒரு குறிப்பாக சொல்லலாம், திருமுறை எதை சொல்லுகிறதோ அதைத்தான் சித்தாந்தம் சொல்லுகிறது. திருமுறையும் சித்தாந்தமும் சொல்வதைத்தான் ஆகமும் சொல்லுகிறது. ஆகமும் சித்தாந்தம் திருமுறைகள் மூன்றும் ஒருவழி பாதை ஆகும். ஆனால் இதற்கு புறம்பாக வேதாந்த கருத்துகள், வேதாந்தம் சார்ந்த வடபுலம் சார்ந்த கருத்துகள் நடைமுறைகள் தமிழக சித்தாந்த கோயில்களில் அமையக்கூடாது, அதை திருத்தி அமைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் வலியுறுத்தி சொல்கின்றோம். அடுத்தது, இந்த கிராம கோயில் பூசாரிகள், மற்ற கோயில் பூசாரிகள் இவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் வழங்குகின்ற ஒரு திட்டத்தை அரசானது கொண்டு வர வேண்டும். தமிழில் அர்ச்சனை செய்கின்ற தேர்ச்சியை பெற்றவர்களுக்கு தமிழக அரசு விரைவாக அந்த அவர்கள் அர்ச்சனை செய்வதற்குரிய பணியில் அவர்களை அமர்த்த வேண்டும். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக மருத்துவமனைகள், கல்லூரிகள், திருமுறை பாடசாலைகள் இவற்றை அமைத்து இந்த சைவமும் மாலியமும் அதுபோல வைணவமும் தழைப்பதற்கு வளர்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறையை திருத்தி அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம். திருக்கோயில்களுக்கு உரிய நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் இவற்றையெல்லாம் சீர் செய்து திருத்தி அமைக்க வேண்டும். குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டுமானால், கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கோயில் பக்கத்தில் இருக்கிற சோழகங்கம் ஏரி 1000 ஏக்கரா பாசனம் பெறுகின்ற ஏரியாகும். ஆனால் அந்த ஏரியானது தூண்டு போய் இருக்கிறது, ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. ராஜேந்திர சோழன் வெற்றியின் நினைவாக உருவாக்கப்பெற்ற அந்த ஏரி. அதுபோல கோயிலுக்கு சொந்தமாக உள்ள நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் இவற்றையெல்லாம் சீர் செய்து திருத்தி அமைக்க வேண்டும். மற்றொன்று, கல்வெட்டுகள். இந்திய மண்ணிலேயே, இந்திய ஒன்றிய பெருநிலத்தில் தமிழகத்திலே தான் தமிழ் கல்வெட்டுகள் தான் இந்திய ஒன்றியத்திலேயே அதிகமாக கிடைத்திருக்கிறது. இந்த கல்வெட்டு பிரதிகள் எல்லாம், படிவங்கள் எல்லாம் மைசூரில் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த படிவத்தை எல்லாம், அதனுடைய முன்மாதிரிகளை எல்லாம் தமிழக அரசு பெற்று தமிழகத்தில் தமிழகத்தினுடைய கல்வெட்டுகளை ஒரு இடத்தில் வைப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும். அவை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். ஓலைச்சுவடிகள், அதுபோல படிமங்கள் மற்றும் பல்வேறு கலைப்பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த கலைப்பொருட்களை எல்லாம் பட்டியலிட்டு அவற்றை பாதுகாப்பதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அதை முனைப்பாக செய்து உலகுக்கு வழிகாட்டியாக, அதாவது சோழ வளநாடு சோறுடைத்து பிறவாமைக்கு வழிகாட்டுகின்ற முத்திக்குரிய திருத்தலங்கள் இருக்கின்ற சோழ வளநாட்டில், ஒட்டுமொத்த தமிழகத்தில் அந்த நிலையானது சிறப்பாக எடுக்க பெற்று மக்களுக்கு, மக்கள் குமுகாயத்துக்கு, உலகுக்கு பயன்படக்கூடிய வலையில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையை, தமிழக முதல்வரை, அறநிலைய ஆட்சித்துறை அமைச்சரை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.